ஆண்களுக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது என திமுகவும் அதிமுகவும் தங்களது கூட்டணி கட்சிகளான எண்ணிக்கை தொகுதிகள் ஆகியவை ஜனவரிக்குள் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்பட்டுவிட வேண்டும் என தீர்மானித்திருந்தன. ஆனால் இதுநாள் வரை இரண்டு கூட்டணிகளும் இழுப்பறியே நீடிக்கிறது. திமுகவில் என்ன நடக்கிறது என அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் மாசேக்கள் சிலரிடம் விசாரித்த போது திமுகவில் காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவைகள் இருக்கின்றன. வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கூட்டணிக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு எண்ணிக்கை என்பதையும் கடந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது, விரும்பும் தொகுதிகளை பெறுவது என்பதால் தான் இழுப்பறி நீடிக்கிறது. சூரியனில் போட்டியிட சொல்லி வலியுறுத்தவில்லை என எங்கள் தலைமை சொன்னாலும் அதற்கான வலியுறுத்தல்கள் உண்டு. அதாவது 200 தொகுதிகளில் உதயசூரியன் நிற்க வேண்டும் என்பது முக ஸ்டாலினின் இலக்கு. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்பதில் பிடிவாதமாக இருந்தால் அவைகளுக்கான எண்ணிக்கை குறையும். அந்த வகையில் 34 தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு 200 இடங்களில் திமுக நேரடியாக களமிறங்கும். அதுவே கூட்டணி கட்சிகளுக்கு எண்ணிக்கையை திமுக உயர்த்தினால் அந்த எண்ணிக்கையில் சரிபாதியாக தனி சின்னத்திலும் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட கூட்டணி கட்சிகள் சம்மதிக்க வேண்டும். அப்படி நடந்தால் 180 இடங்களில் திமுக போட்டியிட ஸ்டாலின் சம்மதிப்பார். அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் எண்ணிக்கை 34 54 உயரும். அது கட்சிகளின் தன்மைக்கேற்ப பகிர்ந்தளிக்கப்படும். இது ஒரு புறம் இருக்க, தற்போது திமுக ஜெயித்துள்ள சிட்டிங் தொகுதிகளோடு வெற்றி வாய்ப்புள்ள மேலும் 100 இடங்களை அடையாளம் கண்டறிந்து அதனை ஸ்டாலினிடம் தந்துள்ளது ஐபேக். இதில் பல தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் அழுத்தமாக கேட்கும் தொகுதிகள் அடங்கியிருக்கின்றன. அதனை விட்டுக் கொடுக்க திமுக தயாராக இல்லை. இதனால் எண்ணிக்கையும் குறையும். திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும், ஆனாலும் விரும்பிய தொகுதிகள் கிடைக்காது என்றால் எப்படி என்கிற ஆதங்கம்தான் கூட்டணி கட்சிகளிடம் இருக்கிறது. இதனால்தான் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை துவங்கவில்லை. தற்போதைய சூழலில் எண்ணிக்கையை பொறுத்தவரை காங்கிரசுக்கு மட்டுமே இரட்டை இலத்திலும் மற்றவைகளுக்கு ஒற்றை இலத்திலும் ஒதுக்க சம்மதித்திருக்கிறார் ஸ்டாலின். குறிப்பாக மதிமுக, சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் ஆகியவைகளுக்கு தலா 5 சீட் என சொல்லப்பட்டிருந்தாலும் முந்தைய தேர்தலில் மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அதை சுட்டிக்காட்டி 5 சீட்டுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறது திமுக. சூரியனில் போட்டியிடுவதாக இருந்தால் எண்ணிக்கையை கூடுதலாக்குகிறோம். அதில் நீங்கள் விரும்பும் சில தொகுதிகளும் நாங்கள் தரும் தொகுதிகளும் இருக்கும் என சிறுத்தைகளிடமும், அதேபோல் 5 சீட்டுகளுக்கு ஒப்புக்கொள்ளுங்கள், ராஜ்யசபா தேர்தலின் போது உங்களுக்கு சீட் தரப்படும் என கம்யூனிஸ்டுகளிடமும் திமுக தெரியப்படுத்தியிருக்கிறது. ஆனால் தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்கும் என தெரியாத நிலையில் ராஜ்யசபா என்கிற கமிட்மெண்ட்டை எப்படி ஏற்பது என்கிற குழப்பம் கம்யூனிஸ்டுகளிடம் உள்ளது. இப்படிப்பட்ட சிக்கல்களால் தான் வெளிப்படையான பேச்சுவார்த்தை திமுகவில் துவங்கவில்லை என்கிறார்கள் விரிவாக. திமுக வைத்திருக்கும் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை கூட்டணி கட்சிகள் தங்களின் உயர்மட்ட குழுவில் விவாதித்து வருகின்றன. அநேகமாக பிப்ரவரி 15 கூட்டணி கட்சிகள் தங்களின் இறுதி முடிவை திமுகவுக்கு தெரிவித்துவிடும் என்கிற எதிர்பார்ப்பு அறிவாலயத்தில் எதிரொலிக்கிறது. அதிமுக கூட்டணியில் பிரதான கட்சிகளாக பாஜக, பாமக, தேமுதிக, தமாக ஆகியவை இருக்கின்றன. தமாகவை பொறுத்தவரை முதலமைச்சர் எடப்பாடி சொல்வதை ஏற்கும் முடிவில் இருக்கிறது. அதே சமயம் தேமுதிகவை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எடப்பாடி. அதனால் பாஜக, பாமகவுடனான ரகசிய பேச்சுவார்த்தையை மட்டுமே நடத்துகிறது அதிமுக. இந்த இரு கட்சிகளை சம்மதிக்க வைத்த பிறகே தேமுதிகவை பார்ப்போம் என சீனியர்களிடம் சொல்லி வருகிறார் எடப்பாடி. அதிமுக கூட்டணியில் நடப்பது என்ன என்று மேல்மட்டத்தில் விசாரித்த போது அதிமுக கூட்டணியை பாஜக உறுதிப்படுத்தியிருந்தாலும் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை ஏற்கிறோம் என எந்த உறுதியையும் பாஜக தலைமை தரவில்லை. சீட்டு எண்ணிக்கையை அதிகரிக்கவே இந்த யுத்திகளை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். அதனை உடைத்து முதல்வர் வேட்பாளராக தன்னை பாஜக ஏற்க வைக்கும் யுத்தி எடப்பாடிக்கு தெரியும். அதற்கான வியூக முயற்சிகள் தனி டிராக்கில் ரகசியமாக நடக்கிறது. அதேபோல கூட்டணியில் 2வது இடம், அதிக தொகுதிகள், தேர்தல் செலவுகள் ஆகியவைகளை முன்னிறுத்தி கூட்டணியை பேசுகிறது பாமக. இதற்காகத்தான் இடஒதுக்கீடு பிரச்சினை மூலம் அதிமுகவுக்கு நெருக்கடி தருகிறார் டாக்டர் ராமதாஸ். இதுகுறித்து அமைச்சர்கள் கேபி அன்பழகன், தங்கமணி, வேலுமணி ஆகியோர் ராமதாசுடன் தைலாபுரத்தில் நடத்திய 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் 20 சீட்டுகள் தருகிறோம்,
தேர்தல் செலவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என அமைச்சர்கள் தெரிவித்தனர். இதனை ஏற்காத பாமக 35 சீட்டுகள் வேண்டும், தேர்தல் செலவுக்கான தொகையை எங்களிடமே தர வேண்டும் என வலியுறுத்தியது. இதனை எடப்பாடி ஏற்காததால் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிக்க கட்சியின் நிர்வாக குழுவை 31ஆம் தேதி கூட்டுவதாக அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ். இதனையடுத்து அமைச்சர்கள் சி வி சண்முகம், கே பி அன்பழகன், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, வீரமணி மற்றும் கே பி முனுசாமி ஆகியோருடன் விவாதித்த எடப்பாடி அதிக தொகுதிகளையும் கொடுத்து இடஒதுக்கீடு கோரிக்கையையும் ஏற்றால் பாமகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு என்ன லாபம் என கேட்டார். அதற்கு அமைச்சர்கள் ராமதாஸின் கோரிக்கையை ஏற்பதை விட அவர்களை கழட்டி விடுவதே நல்லது என தெரிவித்தனர். ஆனாலும் பாமகவை வைத்திருந்தால்தான் கூட்டணி வலிமையாக தெரியும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கணக்குகளை கூட்டி கழித்து பார்த்துவிட்டு அமைச்சர்கள் அன்பழகன், தங்கமணி, வேலுமணி ஆகியோரை 30ஆம் தேதி தைலாபுரத்திற்கு அனுப்பி வைத்தார் எடப்பாடி. அந்த சந்திப்பில் தமிழகத்தில் 24% மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 75% வன்னியர்கள் இருக்கும் நிலையில் நாங்கள் தனி இடஒதுக்கீடு கேட்பது எப்படி தவறாகும்? தனி இடஒதுக்கீடு கொடுக்க உடனடியாக சாத்தியமில்லை என இப்போது சொல்றீங்க. அப்படினா உள் இடஒதுக்கீட்டில் அதிகபட்ச சதவீதத்தை ஒதுக்கலாமே, அதாவது 16% தருவது சரியானது. இதை கூட செய்யலனா எப்படி? இது சாதி பிரச்சனை இல்லை, சமூக பிரச்சனை என சொல்லி இருக்கிறார் ராமதாஸ். இதனை ஆமோதித்துள்ள அமைச்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த உறுதி தருகிறோம், அதே போல 25 சீட்டுகள் வரை கொடுக்கிறோம், இது குறித்து பேச ஒரு குழுவை அமையுங்கள், இரு தரப்பும் பேசி சுமூகமாக இறுதி செய்வோம் என சொல்ல அதனை ராமதாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் திருப்தியுடன் சென்னைக்கு திரும்பியுள்ளனர் அமைச்சர்கள். அதே போல பாஜகவை 20 சீட்டுகளுக்கு ஒப்புக்கொள்ள வைக்க கடைசி கட்ட முயற்சிகளை எடப்பாடியின் டெல்லி லாபிகள் எடுத்து வருகின்றனர். பாமகவை இறுதி செய்துவிட்டால் மற்றவையெல்லாம் ஈசிதான் என்கிறார்கள். அதே சமயம் நேரடி அரசியலில் இல்லாத தனது நெருக்கமான நண்பர் ஒருவரை 28ஆம் தேதி தோட்டத்துக்கு அனுப்பி வைத்தார் எடப்பாடி. அந்த சந்திப்பில் இடஒதுக்கீடு அல்லாத மற்ற விஷயங்கள் பேசி முடிவெடுக்கப்பட்டதை அடுத்தே அமைச்சர்களை அனுப்பி வைத்தார் எடப்பாடி என்கிற தகவலும் அதிமுகவில் சிறகடிக்கிறது. இந்த நிலையில் 31ஆம் தேதி கூடிய பாமக நிர்வாக குழுவில் அமைச்சர்கள் தன்னை சந்தித்து பேசிய விவரங்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீடு குறித்து பேச அரசு தரப்பில் அழைத்துள்ளனர். 3ஆம் தேதி நடக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு கிடைக்கும், அதன் பிறகு இறுதி முடிவு எடுப்போம் என சொல்லியுள்ளார். இதற்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைனா இழுப்பறி இருக்கத்தான் செய்யும். அதை புரிந்து கொள்ளாமல் பிரேமலதாவும் அவரது மகனும் எடப்பாடியின் தலைமையை விமர்சிப்பதை அவர் ரசிக்கவில்லை. இது குறித்து அமைச்சர்களிடம் பேசிய எடப்பாடி, விஜயகாந்த் ஆரோக்கியமாக அரசியல் செய்தபோது தேமுதிகவுக்கு இருந்த செல்வாக்கு அவர்களுக்கு இப்போது இல்லைங்கிற யதார்த்தத்தை அந்த அம்மா புரிந்து கொள்ளாமல் பேசுகிறது என கமெண்ட் பண்ணியிருக்கிறார். பல்வேறு கணக்குகள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் என கூட்டணி கட்சிகள் ரவுண்டு கட்டுவதால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் இழுத்து கொண்டே இருக்கின்றன திமுக அதிமுக தலைமைகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் கதை திருட்டு, இயக்குனர் சங்கருக்கு பிடிவாரண்ட், அதிமுக கொடியுடன் சசி என்ட்ரி, ஆட்டம் ஆரம்பம், ராகுலை அசத்திய யூடியூப் சமையல், குவிந்த மனுக்கள், குமுறிய மக்கள், சவாலில் வெல்வாரா ஸ்டாலின், கொலை கொள்ளை என்கவுண்டர், தீரன்களான போலீஸ், மலையில் மகுடம் யாருக்கு, நீலகிரி மாவட்ட சீட் ரேஸ், கட்சி சின்னத்தில் கல்யாணத்தாலி, அதிசய கிராமம், பொள்ளாச்சி இன்னொரு பெண் அதிரடி வாக்குமூலம், அலரும் ஆளுந்தரப்பு, மூடி மறைக்கும் முதல்வர், 7 பேர் விடுதலை, ராஜ்பவன் அரசியல், போயஸ் நினைவில்லம், சட்ட சிக்கலில் இபிஎஸ், தலைமைக்கு சாபம் விட்ட அழகிரி ஆட்கள், பிறந்த நாள் அலப்பறை, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.